மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பிரம்மாண்ட மாநாட்டிற்கான பந்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் முடிவில் வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமாக அதிமுக மாநாடு நடைபெறும் என கழக பொதுச்செயலாளரும் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார் மேலும் இந்த மாநாடு இந்திய அரசியலில் தாக்கத்தை உண்டாக்கும் வகையில் பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மாநாட்டிற்கான பந்தகால் நடும் நிகழ்வானது வளையங்குளம் கருப்புசாமி கோவில் மைதானத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் அதிமுக தலைவர் தமிழ்மகன் உசைன் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கழக துணை பொதுச் செயலாளர்கள் கே முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு ஓஎஸ் மணியன் செம்மலை பொள்ளாச்சி ஜெயராமன் பொன்னையன் வளர்மதி கடம்பூர் ராஜு சி விஜயபாஸ்கர் பெஞ்சமின் பி வி ரமணா எம் ஆர் விஜயபாஸ்கர் சரோஜா ராஜலட்சுமி பரஞ்சோதி ராஜேந்திர பாலாஜி கோகுல இந்திரா காமராஜ் என் சிவபதி தலவாய் சுந்தரம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ராஜன் செல்லப்பா ஆர் கே ரவிச்சந்திரன் தச்சை ராஜா முனுசாமி செந்தில்நாதன் கிருஷ்ணா முரளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பசாமி பாண்டியன் எஸ் எஸ் சரவணன் இன்பதுரை டாக்டர் சரவணன் மாணிக்கம் தவசி வி பரமசிவம் எதிர்கோட்டை சுப்பிரமணி ராஜவர்மன் அண்ணாதுரை வாலாஜாபாத் கணேசன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மதுரை மண்டல செயலாளர் ராஜ் சத்தியன் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லால் உள்ளிட்டோர் மற்றும் கழகத்தின் அனைத்து அணை நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்